Chengalpet AG Church presents Amazing God's Word. அற்புதமான தேவ வார்த்தை. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேதாகம உபதேச சத்தியத்தை தொடர்ந்து கேட்கிற உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து பைபிள் டாக்ட்ரின்ஸ் வேதாகம சத்திய உபதேசங்களை நீங்கள் கேட்டு மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் என்பதை பற்றின உபதேசங்களை ஏற்கனவே 3 வால்யூமில் பேசியிருக்கிறேன். நீங்கள் அதையும் சேர்த்து கேட்க வேண்டும், இதையும் இணைத்து கேட்க வேண்டும். மற்றும் 4 வால்யூம் பேப்டிசத்துக்கு மாத்திரம் பேசப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை இவைகளை இணைத்து கேட்கும் பொழுது நீங்கள் முழு சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஞானஸ்தானம் எடுக்க போகிறவர்கள் அது ஞானஸ்தானத்தை பற்றின சில கேள்விகள் நம்மிடத்தில் இருக்கிறது. சம் க்வெஸ்சன் அபவுட் தி பாப்டிசம். அதில் ஏற்கனவே நான் பேசினதில் 2 கேள்விகளுக்கு அதிலே பதில் சொல்லியிருக்கிறேன். 1, குழந்தை ஞானஸ்தானத்தை பற்றின கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். 2வதாக, தெளித்து ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது என்கிறதை ஏன் மூழ்கி கொடுக்க வேண்டும் விளக்கி அந்த உபதேசத்தை நான் அதில் போதித்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தொடர்ந்து இன்னும் இந்த ஞானஸ்தானத்தை பற்றியிருக்கிற சில கேள்விகளையும் அதனுடைய விளக்கங்களையும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி அதை ஷேர் பண்ணுகிறேன். சொன்னால் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது இந்த சந்தேகங்களும் இல்லாமல் வேத சத்தியத்துக்குள்ளாக வருவதற்கு இலகுவாகவும் இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் பெறும் பொழுது இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும்? Why Jesus took baptism? இயேசு ஞானஸ்தானம் எடுத்ததை அதை ஒரு விதத்தில் சொல்லும் பொழுது இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்தார், நான் கண்டிப்பாக ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒப்பு கொடுத்து எடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இயேசுவே எடுத்தார், ஏன்னா இயேசு தான் நமக்கு எல்லாமே முன்மாதிரி. அப்போ இயேசுவே எடுத்தார், நான் ஏன் எடுக்கக்கூடாது, நான் எடுக்கணும். இயேசுவே யோர்தான் நதியில போய் எடுத்தார், அப்போ தண்ணீரை மூழ்கி எடுத்திருக்கிறார், அப்போ நான் ஏன் எடுக்கக்கூடாது, எடுக்க வேண்டும் என்று ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் உண்டு. அதே நேரத்தில் ஒரு சிலர் கேட்பாங்க, பாவம் மன்னிப்புக்கு என்று தானே ஞானஸ்தானம் எடுக்கணும், இயேசு தான் பாவம் இல்லாதவராச்சே, ஏன் ஞானஸ்தானம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்வதற்கான இந்த பதிலை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். மற்றும் இந்த சுவிசேஷம் 3:15 இதற்கான பதில் இருக்கிறது. நமக்கு ஏற்படுகிற இதே கேள்விதான், அதே நேரத்தில் நம்மை விட யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி அதிகமாக அறிந்ததுனால, இன்னைக்கு நாம் கிறிஸ்துவை பற்றி அறிந்ததை காட்டிலும் யோவான் ஸ்நானகன் இதை குறித்து அதிகமாகவே அறிந்திருந்தபடியினால் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்க யோர்தானில் வந்து எனக்கு ஞானஸ்தானம் கொடுன்னு சொல்லும் பொழுது அது யோவானை ஒத்துக்கொள்ள, முதல்ல யோவான் ஸ்நானகனை ஒத்துக்கொள்ளல, பிற்பாடு இயேசு அதுக்கு சொன்ன அந்த வார்த்தையை வைத்துதான் யோவானே அதை அக்செப்ட் பண்ணுகிறார். அப்போ பாவம் இல்லாத இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் அதற்கு பதில், முதல்ல உங்களுக்கும் எனக்கும் மாதிரியாக அவர் எடுத்தார். ஜீசஸ் த குட் எக்ஸாம்பிள். நம்ம பரிசுத்த வேதாக முழுவதிலும் எல்லாவற்றுக்கும் இயேசு தான் நமக்கு எக்ஸாம்பிள். அதுல இயேசு நமக்கு முன்மாதிரியாக, நமக்கு முன்னோடியாக, ஒரு தேவனுடைய பிள்ளை பற்றி சொன்னா, ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு நமக்கு என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது? யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தேவ குமாரனாக உலகத்தில் பிறந்தார், ஆனா அவர் பாப்டிசம் எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது வானத்தில் சத்தம் உண்டாகி இவர் நேசகுமார் என்று அழைக்கப்படுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறவர்களும் ஞானஸ்தானம் என்கிற அந்த உடன்படிக்கை உடையாக, அந்த கீழ்ப்படிதல் உடாக கடந்து செல்ல வேண்டும் என்பதை மாதிரியாக, முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த பாப்டிசம் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த 15வது வசனத்தை நான் வாசித்து கேட்டோமே, அதுல மறுபடியும் நான் வாசித்து காண்பிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரயத்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று சொன்னார். எல்லா நீதியை நிறைவேற்று அப்படின்னு சொன்னா, இந்த எல்லா நீதி என்று இயேசு சொல்கிற ஒரு பெரிய டாபிக், அது ஒரு பெரிய சத்தியம். அது இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில அவர் பாலகனாக பிறந்த முதல் அவர் மரித்து உயிர்த்தெழும் வரை என்னென்ன
அந்த நீதி, நீதினு சொன்னா மனுஷன் இந்த உலகத்துல மனிதனாக இருந்தா அல்லது உலகத்துல மனுஷன் எதெல்லாம் நிறைவேற்றணுமோ அதெல்லாம் இயேசு நிறைவேற்றுங்கிற நீதி அதுல முழுமையாக சொல்லப்பட்டிருக்க ஒரு பெரிய சத்தியம். இதுல முதல்ல இந்த இடத்துல சொல்லுகிறார், எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவானாலும் அவர் பரலோகத்தின் தேவன்தான், ஆனால் நம்மை மீட்கும்படி மனிதனாக அந்த பூமிக்கு வந்ததுனால மனிதன் நிறைவேற்றப்பட வேண்டிய நீதி என்று ஒன்று இருக்கிறது, அல்லது மனிதனுக்கு முன்மாதிரியாக ஒரு நீதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த ஞானஸ்தானத்தை எடுத்தார். இயேசு பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்தானம் எடுக்கவில்லை, நமக்கு முன்மாதிரியாகவோ மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நீதியை நிறைவேற்றத்தக்கதாக இயேசு ஞானஸ்தானத்தின் ஊடாக கடந்து சென்றார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மாதிரியாகவும் நீதியை நிறைவேற்றும்படி என்பதுதான் இதுக்கு சரியான பதில். கற்றுக்கு சோத்திரம். அடுத்ததாக ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களுக்கு அடுத்தது வர ஒரு கேள்வி மனசுல இருக்கு என்ன சொன்னா, ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்க மாட்டோம் ஆனா இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்போம். சில நாட்கள் கேள்வி கேட்கறதே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஞானவான்னு நினைக்க தோணும். இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு வசனத்தில் சில காரியத்தை சொல்லும்பொழுது இந்த வசனங்கள் அவங்களுக்கு கிரியை செய்யும், கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவார்கள். இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு கல்லர்கள், அதுல ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தூஷித்தான், ஆனா இன்னொருவனும் இயேசுவை தூஷிக்கவில்லை. அப்ப இயேசு சொன்ன வார்த்தை வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 23:43 இப்படி சொல்லுகிறது, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாக உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட ரெண்டு கல்லறிலே ஒரு கல்லன், அதாவது ஒரு ஒரு ஞானஸ்தானம் பெற்று ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்து மரித்து பிற்பாடு போய் சேர வேண்டிய பரதேசிக்கு அவன் சிலுவையில் இருக்கும் பொழுதே அவன் பூமிக்கு இறங்கவில்லை, ஒண்ணுமே இல்லை, அவன் உடனடியாக அவன் பரதேசிக்கு அனுமதிக்கப்பட்டான், பரதேசிக்கு அனுப்பிவிட்டான். இப்போ சிலர் கேட்பாங்க, சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போனா? அவன் அன்னைக்கு கள்ளன், அவனால் ஞானஸ்தானம் எடுக்கல, நம்ம கள்ளர் அல்ல, நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். இதற்கு நான் சொல்லுகிறேன் ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்ன, அதாவது சிலுவையில் அறையப்பட்ட ஒரு குற்றவாளி சிலுவையிலிருந்து இறக்கப்படும் பொழுது அவன் மரித்த சரீரமாக தான் இறக்கப்பட வேண்டும் என்பதுதான் ரோம சட்டம். அன்றைக்கு ரோம சட்டம், அவன் சிலுவையிலிருந்து இறக்கப்படும் பொழுது டெட் பாடியாக தான் இறக்கப்படணும், அதான் ரோமனுடைய அன்னைக்கு இருந்த சட்டம். ரோம சட்டத்தை அவர்கள் மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி இருக்கும் பொழுது அப்படிதான் அவர் ஜீவனை விட்டு விட்டார், ஆனால் அதை அந்த அங்கு நின்ற போர் சேவகன், அந்த பிரதான போர் சேவகன் அதை கன்ஃபார்ம் பண்ணும்படிதான் அவர் ஈட்டினால குத்துகிறார். மரிக்காத மற்றவர்கள் கால்கள் முறிக்கப்பட்டு அவர்கள் மறுபடியும் அதிக வேதனைப்பட்டு அவர்கள் மரித்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன அங்கு சட்டம் இருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்ட ஒருவர் உயிரோடு கீழே இறக்கப்படக்கூடாது. எனவேதான் இயேசு மறித்து விட்டார் என்பதை அன்றைக்கு போய் பர்மிஷன் கேட்க போகும் பொழுதும் இவ்வளவு சீக்கிரம் மறித்துட்டாரா அப்படின்னு சொல்லி அதை உறுதி செய்கிறார். இந்த கள்ளன் சிலுவையில் அவனுடைய அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக அவன் சிலுவையில அறையப்பட்டிருந்தாலும் அவன் அந்த இடத்துல மனம் திரும்பினான், மறுபடியும் இறங்கி வருவதற்கு அவனுக்கு வாய்ப்பு இல்லை, ரோம சட்டத்தின்படி வாய்ப்பு இல்லை. கற்றுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, ஒருவன் மனம் திரும்ப வேண்டும், தன் பாவத்தை உணர வேண்டும், தேவனை இயேசுவை கர்த்தரும் தேவனுமா அறிக்கை செய்ய வேண்டும் என்பதை அந்த கள்ளன் அந்த சிலுவையில் அறையப்பட்டிருந்தவன் அங்கேயே நிறைவேற்றினான். ஆமா, அதை நிறைவேற்றினா பத்திங்க சொன்னா அங்கு லூக்கா 23:40-41 அந்த வசனங்களில் வாசிக்கிறோம். வாசிங்க, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை அதாவது பரியாசம் பண்ணினை பார்த்து சொல்லுகிறான். மற்றவனை நோக்கி, இந்த ஆக்கினை குற்றவாளி இருக்க நம்ம உனக்கு தேவ பயம் இல்லையா? அந்த இடத்துல கேட்கப்படுகிற வார்த்தை வாசிக்கிறோம், 39 வாசிப்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்ட குற்றவாளி ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று அவரை இகழ்ந்தான். ஆனால் மற்றவன் நோக்கி என்ன சொல்லுகிறான், இந்த ஆக்கினைக்குட்பட்டவராக இருந்தும் தேவனை குறித்து பயம் இல்லையா அப்படின்னு அவனை பார்த்து கேட்கிறான். அப்ப பாருங்க, சிலுவையில இருக்கும் பொழுதே தன் அருகில் அறையப்பட்டிருக்கிறவர் இவர் தேவன்ங்கிற தேவ பயம் அவனுக்குள் வந்தது, the fear of God. ஆண்டவர் சும்மா கள்ளனை சேர்த்துட்டார் அப்படின்ற அந்த வியூல எடுத்துடக்கூடாது. ஆண்டு ஒரு நாள் கள்ளனை பரலோகத்துக்கு கொண்டு போக மாட்டார். அன்றைக்கு ரோம சட்டம், அங்க இருந்தவர்களுக்கு அவன் கள்ளன், சில மணி நேரத்துக்கு முன்னாடி அவன் கள்ளன். இப்ப கூட பாத்தீங்கன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஞானஸ்தானம் தொட்டிக்குள்ள இறங்குற வரையும் பாவிதான். ஞானஸ்தானம் தொட்டிக்குள்ள இறங்கி மூழ்கி வெளியே வந்த சில வினா
வினாடிகள் சில நிமிடங்களுக்குள் நம்ம தேவனுடைய பிள்ளையாயிரோம், அதிகாரம் கொடுத்துடுறாரு, ஆண்டுடைய பிள்ளையா மாறிடும், பரிசுத்தவனாயிரும், நீதிமானாயிரும். வித்தின் சம் மினிட் சம் கொஞ்ச நேரத்துக்குள்ள இது நடக்குது. எனவே மனம் திரும்புதல், மனம் மாற்றம் என்பதுக்கு ஒரு பெரிய டியூரேஷன் தேவை என்று சொல்லி கூட அவசியம் இல்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், அவன் தேவ பயம் அவனுக்குள் இருந்தது. தேவ பயம் இருந்து மாத்திரமல்ல, 41 வசனத்துல சொல்கிறார், நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். அப்படின்னா அவன் பனிஷ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டான், அவன் பனிஷ் பண்ணப்பட்டுட்டான், அவன் செஞ்ச தவறுக்காக அவன் பனிஷ்மெண்ட் பண்ணப்பட்டுட்டான், அதனுடைய பலனை அறிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது இவரோ தகாததொன்று நடப்பிக்கவில்லையே என்று அப்படின்னு சொன்ன, இயேசு பரிசுத்தவான் என்றும் இயேசு நீதிபரர் என்றும் அவன் அறிக்கை செய்தான். ஆமே கட்டுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய ஒன்றில் லூக்காளின் சுவிசேஷம் 7:23 வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு நீதிபரன் என்று அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் தேவ பயமுடையவனாக இருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயம் உள்ளது என்பதை அவன் அக்செப்ட் பண்ணினான். தன்னுடைய குற்றத்தை தவறை அவன் உணர்ந்தான். ஆனால் இயேசு பாவமற்றவர் என்பதையும் அவன் நீதிபரன் என்பதையும் அறிக்கை செய்தான். ஆமே கட்டுக்கு ஸ்தோத்திரம். உடனே அந்த இயேசுவை நோக்கி அந்த இடத்துல அவன் கூப்பிடுகிறான் என்னென்ன சத்தியத்துக்குள்ள போகணுமோ அவ்வளவும் அவனுக்குள்ள அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த வேதனை தான், அந்த பயங்கரமான பெயின் மத்தியிலும் அவன் சரியா அவன் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணி அவன் சரி செய்கிறான். ராஜ்யத்து வரும்பொழுது நினைத்தரலாம் அப்படின்னு சொன்னா, அவன் இயேசுவை ரட்சகராகவும் மேசியமாகவும் தேவனாகவும் முழுமையாக விசுவாசித்தான். இயேசுவின் ராஜ்யத்தை குறித்து அவன் விசுவாசித்தான். இந்த விசுவாசம், இந்த பாவ உணர்வு, இந்த பாவத்திலிருந்து அவன் மன்னிக்க, அந்த பாவ உணர்விலிருந்து தான் தண்டிக்கப்பட அவசியமானவன் என்கிற உணர்வு தான் அந்த ஒரே நிமிடத்தில் அதை இயேசு சிந்தின ரத்தம் அவனுடைய பாவத்தை கழுவி சுத்திகரித்தது. சொல்லுமா? எனவே ஒருவேளை யாராவது திருடன் ஞானஸ்தானம் எடுக்கல, சிலுவையில் அறையப்பட்ட கள்ளன் ஞானஸ்தானம் எடுக்கல, கள்ளன் ஆண்டு பரலோகம் சேர்த்துட்டான்னு சொல்லி தவறாக நினைத்து கொண்டிருந்தால், நீங்க இந்த பகுதியை நல்லா வாசிங்க. சில நிமிடங்களுக்குள்ளாக அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய மாறுதலை பார்க்கிறோம், பெரிய மாறுதலை பார்க்கிறோம். ஆமென் கட்டுக்கு ஸ்தோத்திரம். எனவே அவன் சரியாக தன்னை அர்ப்பணித்ததுனாலதான் இயேசு சொன்னார், நீ இன்று என்னோடு கூட எங்க இருப்பாய்? பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார். கேட்டுக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்தது இன்னொரு விதத்தில் நான் சொல்லுகிறேன், நல்ல கவனி. இவன் மனம் திரும்பினதுனாலதான் ஆண்டவர் அதை சொன்னார் என்று சொன்னேன். இன்னும் சொல்ல போனா, இயேசு மறித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் ஞானஸ்தானத்தின் கட்டளையை கொடுக்கிறார். இவன் ஞானஸ்தான கட்டளைக்கு முன்பதாகவே இருக்கிறான். ஆமா, இயேசு எப்ப ஞான கட்டளை கொடுத்தார், போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கின்னு சொல்லி, அவர் மறித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு தான். கட்டுக்கு ஸ்தோத்ரம். ஆனால் இவன் ஞானஸ்தான கட்டளைக்கு முன்பதாகவே, கட்டுக்கு ஸ்தோத்ரம், அவன் சிலுவையில மறிக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. எனவே இந்த இடத்துல ஆண்டவர் அவருக்கு கிருபை காண்பிக்கிறார், ஆண்டவருக்கு கிருபை காண்பிக்கிறார். இது எதை குறிக்கிறது? இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஞானஸ்தானம் பாவத்தை மன்னிப்பதில்லை, இயேசுவின் ரத்தம் தான் பாவத்தை மன்னிக்கிறது. அப்போ இயேசு ரத்தம் சிந்தி விட்டார், ஏனே அவர் தாமே அந்த ரத்தத்தினால் அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுக்கிற. இயேசுவுக்கு பாவத்தின் மீது அதிகாரம் இருக்கிறது, அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கிற அதிகாரம் இருக்கிறது என்பதை ஞானஸ்தானம் என்பதை இவன் எடுக்கவில்லை என்பதை வைத்துக் கொண்டு ஞானஸ்தானம் அவசியம் இல்லை நினைக்காதீங்க. எனவே இந்த வேத சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். எனவே அன்றைக்கு அவனுக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை என்ன சொல்லுகிறேன், அவருக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சி கீழே இறங்கி வந்ததுதான் ஞானஸ்தானம் என்ன, அவர் பெரிய அப்போஸ்தலனாகவே ஊழியம் செய்திருப்பார். ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் ஆண்டவருடைய அதிகாரம், இயேசுவின் கிருபை, இயேசுவின் தயவு அவனை உடனடியாக இயேசுவோடு கூட பரதேசிக்குள் பிரவேசிக்கிற ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். He had a privilege. Amen.
கற்றுக்கு ஸ்தோத்திரம். என் உண்மையாய் மனம் தினுபவர்களுக்கு ஆண்டவர் பல சாக்கியத்தை கொடுக்கிறவர். அவர் சாக்கியத்தை கொடுக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்தது இந்த ஞானஸ்தானம் கொடுக்கறதுல இயேசு சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள். அப்ப இயேசு கட்டளை கொடுத்தார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் தான் ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லி. இன்றைக்கு சிலர் என்ன செய்யறாங்க, அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று வாதாடுகிறது உண்டு. சிலர் வேதத்துல அப்போஸ்தலர் நடுவே அப்படி சொல்லப்படவில்லை என்று சொல்லுகிறது உண்டு. நன்றா கவனிங்க. இதற்கான ஒரு பதிலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கற்றுக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது இந்த ஞானஸ்தான காரியங்கள் எல்லாம் நடந்து பல வருஷத்துக்கு பிற்பாடுதான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை சரித்திரம் எழுதப்படுகிறது. அது எழுதப்படும் பொழுது அந்த ஞானஸ்தானம் பெற்றவருடைய அனுபவம் தான் சொல்லப்பட்டிருக்கிறத தவிர ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்ட ஃபார்முலா சொல்லப்படலை. இயேசு சொல்லி கொடுத்தது ஞானஸ்தானத்தின் ஒரு விதியை, ஒரு ஃபார்முலா சொல்லிக் கொடுக்கிறார், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அப்படின்னு சொல்லி. ஆனால் பிந்தி அந்த நிருபங்களை அல்லது சரித்திரத்தை எழுதும் பொழுது அப்போஸ்தலர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் இயேசு விசுவாசித்தார்கள், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் அப்படின்பதை அவர்கள் சுருக்கமாக சொல்வதாக, அதே தான் அவங்க அனுபவத்தை சொல்வதாக இருக்கிறது. கற்றுக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நாமம் சொல்லப்படவில்லை எனவே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் இந்த பதிலை சொல்லுகிறேன். பிதாக்கும் பரிசுத்தாவின் நாமம் என்பது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. அந்த கட்டளையாக இருந்தாலும் இந்த நாமம் அவசியம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:48 வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்ப இந்த இடத்துல பிதாக்குமான சொல்லப்படல, கர்த்தருடைய நாமம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது அப்போஸ்தலர்கள் 19:5 அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர்கள் 8:15 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றிருக்கிறாய் கண்டு. அப்ப இந்த 3 அப்போஸ்தலர் 8:15, அப்போஸ்தலர் 10:48, அப்போஸ்தலர் 19:5 மூன்று இடங்களிலுமே ஒரே மாதிரியான வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஒரே மாதிரியான வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போ அங்கு பயன்படுத்தப்பட்டதின் சத்தியம் என்ன, அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவத்தை தான் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ், கர்த்தருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொண்டார் என்பதை அந்த இடத்துல அனுபவத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் பிதாக்கும் ஒரு பரிசுத்தாவின் நாமத்தினாலேயே ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனா அப்போஸ்தலர் 2:41 அப்போஸ்தலர் 8:38 அப்போஸ்தலர் 9:18 அப்போஸ்தலர் 16:13 ஞானஸ்தானம் பெற்றார்கள் மாத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. 4 மூன்று இடங்களில இயேசுவின் நாமம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமம், கர்த்தருடைய நாமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 எந்த நாமத்தில் கொடுத்தார்கள் என்று சொல்லப்படவில்லை, ஞானஸ்தானம் எடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இங்க எந்த பெயரும் சொல்லியிருக்க மாட்டாங்களா? சொல்லியிருப்பாங்க. அப்ப எந்த பெயர் சொல்லியிருப்பாங்க? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமம் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவர்கள் ஃபார்முலாவை சொல்லவில்லை, அவர்களுடைய அனுபவத்தை தான் அன்னைக்கு சொன்னார். ஞானஸ்தானம் கொடுத்து பல வருஷங்கள் கழித்து சரித்திரம் எழுதப்படும் பொழுது அவர்கள் எந்த அனுபவத்துக்குள் வந்தால் என்பதை இந்த இடத்துல பரிசுத்தாமை குறித்து எழுதியிருக்கிறார். ஆனால் இயேசுவின் கட்டளை, நம்முடைய தேவனுக்கு இருக்கிற ஆழத்துவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற வேண்டும். பிதா குமார் பரிசுத்தாமை என்கிற திரியேக தேவனுடைய ஆழத்துவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். கற்று ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்கள் 19 நீங்கள் அந்த ஞானஸ்தானம் கொடுத்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது அங்கு விசுவாசிகளிடத்தில் பவுல் கேட்கிறார். அப்ப அந்த விசுவாசிகள் சொன்னாங்க, பரிசுத்தாமையை குறித்து நாங்கள் கேள்விப்படவே இல்லை. நீங்கள் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது, விசுவாசிகள் ஆன பொழுது நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றீர்களா அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்தாவியை பற்றி நாங்கள் கேள்விப்படவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடுதான் பவுல் கேட்கிறார், எந்த நாமத்தில் ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள்? நீங்க நன்றாக கவனித்து பாருங்க. அப்போஸ்தலர்கள் 19 அதிகாரத்துல அந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசிகள் ஆனபொழுது பரிசுத்தாவியை பெற்றீர்களா
அப்படின்னு சொல்லியிருக்குது. உடனே அவங்க சொல்றாங்க, நாங்கள் பரிசுத்தம் அவை கேள்விப்படவே இல்லை. அந்த கேள்விப்படவில்லை என்கிறதுக்கு உடனே பவுல் சொல்றாரு, அப்போ நீங்கள் எந்த நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கிற. ஏன் அந்த வார்த்தையை கேட்டார் சொன்னால், இவங்க பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்றிருந்தால் அதில் பரிசுத்த ஆவியானவர்ங்கிற வார்த்தை வருகிறது, பரிசுத்த ஆவியானவர்கள் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெறும் மனம் திரும்புதலுக்காக யோவான் கொடுத்த ஸ்தானத்தை பெற்றதுனால யோவான் எந்த நாமத்தை பயன்படுத்தி அவன் ஸ்தானம் கொடுக்கவில்லை. இயேசுதான் எந்த நாமத்தை பயன்படுத்தி ஸ்தானம் ஞானஸ்தானம் கொடுக்கும் என்பதை கட்டளை கொடுத்தார். எனவே அன்றைக்கு யோவான் ஸ்தானங்கள் கொடுத்த ஞானஸ்தானம் அவர்கள் ஏற்கனவே எடுத்திருந்தாலும், மறுபடியும் அந்த விசுவாசிகளுக்கு பவுல் ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தாவின் வல்லமைக்குள் நடத்தின என்பதை அப்போஸ்தலர் 19 அதிகாரத்தில் தெளிவாக பார்க்கிறோம். எனவே இதில் இவ்வளவு ஆழமாக சொல்ல வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, இதையும் ஒரு கேள்வியாக சந்தேகமாக எழுப்புகிறதுனால, இது எப்படிப்பட்டவர்கள் எழுப்புகிறார்கள், நம்முடைய தேவனுடைய திருத்துவத்தை விசுவாசிக்காதவர்கள் மட்டும்தான் இதை செய்வாங்க, மற்றவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது. திருத்துவத்தை, திரியேக தேவனை, பிதா குமார பரிசுத்தாவை என்கிற அந்த ஆழத்துவங்களை, ஒரே தேவனுடைய 3 ஆழத்துவங்களை விசுவாசிக்காதவர்கள் தான் இப்படிப்பட்ட பிரச்சனைக்குள் வருவாங்க. மற்றவர்களுக்கு இதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனாலும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக இந்த கேள்விகள் சில காரியத்துக்கு நான் பதில் சொன்னேன். ஞானஸ்தானத்தை தள்ளி போடுகிறவர்களுக்காக சில காரியத்தை நான் சொல்லி இந்த ஞானஸ்தான உபதேசத்தை உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர், நான் முதல் டாப்பிக்கில் பேசும்பொழுது ஞானஸ்தானம் அவசியம் அவசரம் இல்லை என்று சொல்லி பேசினேன். இப்போ இதில் 4வது டாப்பிக்கில் நான் தொடர்ந்து பேசி இதில் இடையில் நான் சொல்லுகிறேன், அவசியம் அவசரம் இல்லை என்பதற்காக சிலர் வருடக்கணக்காக ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற சபைகளிலே எல்லா சபை எடுத்துக்கிட்டாலும் அந்த சபையில் ஒரு சின்ன குரூப் இருப்பாங்க, பல வருஷங்கள் சபைக்கு வருவாங்க, ஆனால் அந்த கம்யூனி நேரத்தில் எழுந்து வெளியே போயிடுவாங்க. ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக நான் சொல்லுகிறேன், அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவசரப்பட்டு கொடுக்கிற கூட்டம் இருக்கிறாங்க, எடுக்காமையே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. எடுக்காமல் இருக்கிறவர்களை குறித்து என்ன அப்படி சொன்னால், முதல்ல இயேசுவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாத கூட்டம், த குரூப் ஆஃப் டிஸ்ஒபீடியன். இது வார்த்தை கேட்கிற சகோதரி சகோதரி, நீங்கள் ஞானஸ்தானம் நல்ல கிறிஸ்துவை விசுவாசிச்சிட்டீங்க, ஆண்டவர் தான் மெய் தேவன் சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் வந்த பிற்பாடும் ஞானஸ்தானத்தை பல வருஷங்களாக பல நாட்களாக நீங்கள் இந்த உடன்படிக்கைகள் வராமல் இருந்தீங்கன்னா, உங்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, இவங்க இயேசுவுக்கு கீழ்ப்படியாதவங்க, இந்த குரூப் ஆஃப் டிஸ்ஒபீடியன் அப்படின்னு சொல்லுது. கேட்டுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பார்த்தீங்க சொன்னால், ஞானஸ்தானம் ஒருவர் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பொசிஷன் என்ன? யோவான் 1:12 வாசியங்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மற்றவர்கள் இந்த சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் ஒரு இயேசுவின் அற்புதத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம், கானானி ஸ்திரீ இயேசுவிடத்தில் வந்தாள். அப்போ கானானி ஸ்திரீக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த கானானி ஸ்திரீ சொல்லுகிறாள், மேஜில் விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டிகள் எடுக்குமாமே அப்படின்னு சொல்லுகிறாள். நான் சொல்லுகிறேன், நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், எனக்கு ஞானஸ்தானம் எடுக்காமல் சபைக்குள் பல வருடங்களை கழித்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற விசுவாசங்களை அழைக்கப்படுகிறவர்கள் மேஜிலிருந்து விழுகிற துணிக்கையே எடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். மேஜில் உட்கார்ந்து சாப்பிடுகிற பிள்ளைக்குரிய அதிகாரத்தையும் உரிமையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள் வரும் பொழுதுதான் பிள்ளைக்குரிய அதிகாரத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு அற்புதம் நடக்கும், தேவை சந்திக்கப்படும், ஆண்டு வரும்போது எல்லா நன்மைகள் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், எல்லாமே உலக பிரகாரம் ஆசீர்வாதங்கள் சில கிடைச்சிட்டே இருக்கும். இது என்னன்னு சொன்னால் மேஜில் விழுகிற துணிக்கை. ஆனால் என் தேவனோடு பந்து இருக்கிற அவரோடு கூட இருக்கக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வதுதான் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியும் போது. கற்றுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, விசுவாசித்தால் தடை இல்லை. அந்த அப்போஸ்தலருடைய 10வது அதிகாரத்தில் கந்தாக மந்திரி ஞானஸ்தானம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்தால் தடை இல்லை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அடுத்ததாக கவனிங்கள், நீங்க ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள் வராவிட்டால் அது எதை வெளிப்படுத்துகிறது? இன்னும் உங்களுக்கு சரியான கிறிஸ்து மீது விசுவாசம் வரவில்லை, சத்தியத்து மீது விசுவாசம் வரவில்லை, இயேசுக்குள் வைத்திருக்க நித்திய வாழ்க்கை மீது விசுவாசம் இல்லை. அப்போ நீங்கள் விசுவாசம் இல்லை
இயேசு சொல்லும்போது விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியை அப்படின்னு கடிந்து கொள்கிறார். அப்போ நமக்கு சரியான விசுவாசம் வந்தால் ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளே வந்துடுவோம். கேட்கறதுக்கு ஸ்தோத்திரம். ஆமே. அடுத்தது, ஞானஸ்தானம் பெறாவிட்டாலும் சபையின் மூலமாக சில உலக பிரகாரமான தேவைகள் பூர்த்தி ஆவதுனால நம்ம ஞானஸ்தானம் எடுக்காமே நீங்கள் காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறீங்க. இது வேதத்தில் இம்மைக்காக மாத்திரம் தேவன் மீது ஆமே நம்பிக்கையுடைய கூட்டத்தோடு உங்களை இணைக்கிறது. இயேசுவை பின்பற்றின கூட்டத்திலும் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அற்புதத்தை கண்டதுனால் அல்ல அப்பம் புசித்ததுனால் என்னை பின்பற்றுகிறீங்கன்னு சொல்றாரு. அப்ப வெறும் ஒரு மாம்சீக தேவைகள் உலக தேவைகளுக்காக மாத்திரம் ஆண்டவரை பின்பற்றி ஒரு சுயநலமாக இருக்கிறவர்களாக மாறிடக்கூடாது. நான் உண்மையாக ஆண்டுடைய பிள்ளையாக சரியாக ஆண்டுடைய விசுவாசித்து மறுமையின் வாழ்க்கைக்கு என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆமே. கற்றுக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது, இந்த ஞானஸ்தானம் எடுக்காமையே நம்ம காலமெல்லாம் ஓட்டி கடைசியில் நம்முடைய வாழ்க்கை முடியும்னு சொன்னால், சபையில் எத்தனை வருஷம் விசுவாசியாக இருந்திருந்தாலும், நீங்கள் சபைக்காக எத்தனையோ காரியத்தை செய்திருந்தாலும், இந்த சரியான பாப்டிசம் என்கிற இந்த உடன்படிக்கை நீங்கள் கீழ்ப்படியாததுனால நீங்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, அதாவது மரிக்கும் பொழுது, வசனத்தின்படி நரகம்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி. ஒருவேளை வெளியில் பார்க்குறவங்க எல்லாம் சபைக்கு வந்தாங்க, விசுவாசிச்சாங்க, ஒருவேளை காணிக தசமாக கொடுத்துருப்பாங்க, ஒரு நிறைய விஷயம் செய்திருப்பாங்க, ஆனால் இயேசுவின் ஆரம்ப கட்டளைக்கு இதுவரை கீழ்ப்படியலை, அவரை சரியாக விசுவாசிக்கலை. துணிக்கைகளை மாத்திரம் நான் பிறக்கி என்னுடைய காலத்தை ஓட்டி வந்திருக்கிறேன் எப்படின்னு சொன்னால், கடைசியில் நம்முடைய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வது. ஏன்னா இயேசு அந்த யோவான சுவிசேஷம் மூன்றாவது சொன்னால், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். யூ நெவர் என்டர்ட் தி கிங்டம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத கேட்டுக்கு ஸ்தோத்திரம். எனவே இன்றைக்கு இந்த ஆலோசனை, இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஞானஸ்தான அவசரம் இல்லை, ஆனால் அவசியத்தை உணர்ந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எனவே இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற, இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் நான் சிறிய ஜபத்தை ஏறெடுக்கப் போகிறேன். பல கேள்விகளை கேட்டு காரியங்களை தள்ளி போடாதபடி, ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஞானஸ்தானத்தின் தள்ளி போடாதபடி ஏற்ற நேரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத சத்தியத்தை கேட்கக்கூடிய பிள்ளைகள் இந்த ஞானஸ்தான உடன்படிக்கை மூலமாக தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்கள் எப்பொழுதும் மேய்ச்சலிருந்து விழுகிற துணிக்கையை பிறக்கிக் கொள்கிறவர்களாக அல்ல, உம்மோடு கூட உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறவர்களாக, அம்மையின் கர்த்தருக்கு சோதரம், பிள்ளை என்கிற அதிகாரம் உடையவர்களாக எங்களை மாற்றுங்க. இந்த வேத வசனத்தை கேட்கிற பிள்ளைகளை மாற்றுங்க. அது மாத்திரமல்ல, இவ்வளோ ஜீவ காலெல்லாம் நாங்கள் சபைக்குள்ளே இருந்துட்டு எங்கள் முடிவில் நித்திய ஜீவனை இழந்து போயிடக்கூடாது. இந்த ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கையை நான் கீழ்ப்படியாததுனால, எனவே இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள் உள்ளத்திலே கர்த்தர் கிரியை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, நடத்துங்க. இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாமே, ஆமேன், ஆமேன். எங்கள் விலாசம் ரெவரன் ஜே அம்ரோஸ் ஆல்பர்ட், சர்ச் ஸ்ட்ரீட், லேக் அவென்யூ, நியர் வல்லம் ரயில்வே பிரிட்ஜ், TKM ரோட், செங்கல்பட்டு. விவரங்களை தெரிந்து கொள்ள 274-20109, 274-20445 என்கிற எண்களை தொடர்பு கொள்ளவும்.